மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை தூரைவனை மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை தூரைவனை ஆயர் கூலத்தினில் தோன்றுமணி விளக்கை ஆயர் குலத்தினில் தோன்றுமணி விளக்கை தாயை கூடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயை கூடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவானின்றனவும் போய பிழையும் புகு தருவானின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் எம்பாவாய் நம்முடைய பிழைகள் எவ்வளவு இருந்தாலும் கூட எம்பெருமானிடத்திலே மனமூன்றி மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய திரிகரணங்களினாலும் மூன்று கரணங்களாலும் நாம் அவனை வழிபடுவோமேயானால் நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னிக்கக்கூடிய பெருங்கருணையாளனாக எம்பெருமான் திகழ்கின்றான் என்கின்ற செய்தியை சொல்கின்றான். இந்த எம்பெருமான் யார்? மாயன். அவன் பல பல லீலைகளை செய்யக்கூடிய அற்புதங்களை செய்யக்கூடிய மனிதர்களால் செய்ய இயலாத தெய்வீகமான செயல்களை ஆற்றக்கூடிய மாயன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. மண்ணுதல்னு சொன்னா நீண்ட புகழ் கொண்டது என்று பொருள். அந்த மதுராபதியானது கண்ணனும் பெருமானுடைய திரு அவதாரத்தினாலே புகழ் பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஊருக்கு மைந்தன். மைந்து என்பது வலிமை என்று பொருள். ஆர் ஒருவன் வலிமையோடு இருக்கின்றானோ அவனைத்தான் மைந்தன் என்று அழைக்க வேண்டும். கண்ணன் பெருமானை வடமதுரை மைந்தன் சொல்லாமேன்னு கேட்டா, கண்ணபிரான் என்றைக்கு திருவதாரம் செய்தானோ அந்த நாளிலேயே தன்னுடைய தாய் தந்தையர்களுடைய காலிலே இருக்கக்கூடிய விலங்குகளை அறுத்தவன், அவர்களை பூட்டு வைத்திருந்த சிறை கதவுகளை உடைத்தவன், இதெல்லாம் வலிமை வாய்ந்தவன் செய்யக்கூடியதுதானே. அதனாலே அவன் வடமதுரை மைந்தன். அப்படிப்பட்டவன் அந்த வடமதுரையிலிருந்து புறப்பட்டு யமுனையினுடைய மறுகரையில் இருக்கக்கூடிய கோகுலத்திலே சென்று வளர்கின்றான். அப்படி யமுனைக்கு அவன் செல்லக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே, அந்த யமுனை நதி அந்த கண்ணன் பெருமானுக்கு தொண்டு செய்கின்றது. கண்ணன் பெருமானுக்கு யமுனை நதியை எட்டு ஒரு திருநாமம் அமைகின்றது. அதற்கு யமுனை துறைவன் என்று கண்ணன் பெருமானுக்கு திருநாமம், தூய பெருநீர் யமுனை துறைவனை. அப்படி அந்த யமுனையை கடந்து ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கு. ஆயர் குலம் என்று சொல்லக்கூடிய யாதவ குலத்திலே அவர்களுடைய குலத்திற்கு ஒரு விளக்காக, அவர்களுடைய குலத்திற்கே ஒரு பெருமையாக அந்த எம்பெருமான் அங்கே சென்று சேர்ந்தான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை தூயோமாய் வந்து, தூயோம்னு சொன்னா புற தூய்மை நீர்மையினால் அமையும் என்று சொன்னார். புற தூய்மை என்று சொல்லக்கூடிய உடல் தூய்மையை மட்டும் இங்கே குறிப்பிடவில்லை, அதோடு சேர்த்து
அகத்தூய்மை என்று சொல்லக்கூடிய வாய்மை முதலான நல்ல பல பண்புகளை பெற்றவர்கள் தூயவர்கள். அப்படிப்பட்ட தூயவர்களாக வந்து தூமலர் தூவி தொழுது. தூமலர்னா தூய்மையான மலர்கள். இன்னைக்கும் திருவரங்கத்திலே தேனானது மற்ற வண்டுகளாலே பருகப்படுவதற்கு முன்பாக அந்த மலர்கள்லாம் பறிக்கப்பட்டு விடும். அப்படி தேன் நிறைந்த மலர்களைத்தான் கொண்டு போய் சமர்ப்பிப்பார்கள். ஏன்னா அந்த தேன் பருகிவிட்டால் அந்த மலரானது அது தன்னுடைய தூய்மையை இழந்து விடுகிறது என்று ஒரு கருத்து. அதே போல எம்பெருமானுக்கு நாம் மலராக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மலராக இருக்க வேண்டும்? நம்முடைய மனத்தை உலக அனுபவங்களிலே பறிகொடுத்து விடாமல் நம்முடைய மனமாகிற தேனில் இருக்கக்கூடிய பக்தியை அந்த இறைவனுக்கு சென்று சமர்ப்பிக்கும்படியான தூய மனம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தூயவர்களாக நாம் இருந்து நம்முடைய மனமாகிற அந்த தூமலரை தூவி தொழுவோமேயானால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இந்த மூன்றும் திரிகரணங்களாலும் செய்யக்கூடியது. தூயோமாய் வந்து துயிலழ பாடுதல், அந்த எம்பெருமானுக்கு தூமலர் தூவி தொழுதல், வாயினால் பாடுதல், மனத்தினால் சிந்தித்தல், இப்படி மூன்று விதமான கரணங்களாலும் நாம் அந்த எம்பெருமானை வழிபடுவோமேயானால் போயபிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். நம்முடைய இதற்கு முன்பாக நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களாக இருக்கட்டும், அல்லது நாம் இப்பொழுது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் பாவங்களாக இருக்கட்டும், இந்த பாவங்களையெல்லாம் போக்குவான். எப்படி? தீயினில் தூசு ஆகும். நெருப்பிலே பஞ்சு போட்டதுன்னு சொன்னா அந்த பஞ்சானது உருமாய்ந்து போய்விடும். எங்கே பஞ்சுன்னே தெரியாது, அடையாளம் தெரியாதபடிக்கு அழிச்சுடும் அந்த நெருப்பு. அதே போல எம்பெருமான் தன்னுடைய அருள் என்று சொல்லக்கூடிய நெருப்பினாலே நம்முடைய பாவங்களாகிற பஞ்சுகளை எல்லாம் அவன் அழித்து விடுவான். அதனாலே தூசாகும் செப்பு. செப்பு என்றால் சொல்லு என்பது பொருள். அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை பாவத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய எண்ணமிருப்பவர்களே சொல்லுங்கள் என்று சொல்லி அண்டாள் நாச்சியார் இந்த ஐந்தாவது பாசுரத்திலே நமக்கு தெரிவிக்கின்றான்.